முருகனோட ஆறு படை வீடுங்க. முருகர் அந்தந்த கோயிலில் எந்தெந்த தோற்றத்தில் இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் முருகனோட வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு சில இது வச்சுருந்தாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வடபழனியில் இருக்குங்க. நான் இன்னைக்கு கோயில் போயிருந்தேன், அங்கே வந்து கொலு வச்சுருந்தாங்க. இதை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், செம்மையாக இருந்துச்சு, பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அங்கே வந்து என்ற இதுவும் காசுலாம் இல்லை, ஃப்ரீ தான், பார்த்துக்கலாம். அது வந்து பிரமிடு மாதிரி நல்லா ஒரு ஏழு வருஷ அடிக்கி நிறைய பொம்மை. இது வரைக்கும் நான் இது இவ்வளோ பிரம்மாண்டமாக குழு நான் பார்த்ததே கிடையாது. இது ஃபஸ்ட் டைமு. நல்லா இருக்குது, நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அந்த சைடு போனீங்கன்னா, வடபழனி சைடு போனீங்கன்னா டெஃபினட்டாக கோயிலுக்குள்ளே போய் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி அதை நிதானமாக போய் பார்த்து ரசிச்சுட்டு வரலாம். செம்மையாக இருந்துச்சு, நல்லா இவ்வளோ பொம்மைலாம் எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாதுங்க. செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இது எத்தனை நாள் பண்ணாங்கன்னெலாம் தெரியல, எனக்கே ஷாக்குண்ணா. என்னடா இது, எல்லாம் இந்த சைடு போயிட்டுருக்காங்கன்னு போய் பார்த்தா கொழு வச்சுருக்காங்க. செம்மையாக இருந்துச்சுங்க, போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.